ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கால் கட்டி விரல் இருக்கு இல்லையா, நச்சுன்னு அமைக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். நாளைக்கு வந்துட்டு சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி வருவாங்க. ரெண்டு டீமுக்குமே வந்துட்டு வால்வாசாவா பிளே ஆஃப், ஓகேவா? யார் தோத்தாலும் வந்துட்டு வீட்டுக்கு தாங்க. சிஎஸ்கே ஓனர் சீனிவாசன் இருக்கார் இல்லையா, இந்த இயர் வந்துட்டு சிஎஸ்கே டீமோட கனெக்டிங்ல இருக்காரு, சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டோட. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே ராங்கா முடிவெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மேட்ச் முதல் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோனி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கேப்டனை ரிசைன் பண்ணாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜடேஜா கேட்டிருக்காரு போன வருஷமே நான் கேப்டன் பண்றேன் தலா அப்படின்னு. பண்ணியா பரவாயில்லையா, டெஃபினட்டா பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் என்ன லட்சணத்தில் பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஜடேஜாவே பைத்தியம் ஆயிட்டாருங்க கேப்டன் பிரஷர்ல. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல நம்ம தோனியே பேசினாரு போன மேட்ச்ல. அதுக்கு பயந்துகிட்டு தான் போதுண்டாசாமி நானே கேப்டன் பண்ணிக்கிறேன்னு தோனி எடுத்துக்கிட்டாரு. எம்எஸ்டி வந்துட்டு அப்பயுமே ஓகே பண்ணலங்க. என்ன சொல்லியிருந்தாப்லேனா, இல்லடா இந்த இயர் வந்துட்டு நீ கேப்டன் பண்ணிக்கோ, உனக்கு அனுபவம் கிடைக்கும், அடுத்த இயர் வந்துட்டு உனக்கு அந்த பிரஷர்லாம் கரெக்டாக இருந்தா இந்த இயர் பண்றான்னு சொன்னாரு. பட் சீனிவாசன் ஓனர் இருக்கார் இல்லையா, அதாவது சிஎஸ்கே ஓனர், தம்பி இது உங்க பஞ்சாயத்து இல்லையா, காசு போட்டது நாயா, நான் அடுத்தவருக்கு வந்துருவேன், அவனை தூக்கிடு, நீ கேப்டன் பண்ணிக்க, அப்படி இல்லைன்னா நான் வேற ஆப்ஷனை அடுத்த இயர் மினி ஆக்ஷன்ல பாத்துக்கிறேன். ரொம்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மீட்டிங்ல கொந்தளிச்சிட்டாரு சீனிவாசன். அதுக்கப்புறம் தான் தோனி வலுக்கட்டாயமா கேப்டன் பண்ணாருங்க. சிஎஸ்கே வந்துட்டு அடுத்த அஞ்சு மேட்ச் வின் பண்ணாதான் நம்ம பிளே ஆஃப் போக முடியும். இப்ப சிஎஸ்கே ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சான்னர் அது எப்படி சொல்றதுங்க, ஒரு உருப்படிக்கு தராது, சும்மா சோடா பட்டியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல பிளேயர் தாங்க, இந்த கண்டிஷனுக்கு ஆப்ட் ஆக மாட்டாரு, கேட்ச மிஸ் பண்றாரு, மூணு ஓவருக்கு 40 ரன் கொடுக்க சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.